Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜான் ரஸ்கின் எழுதின செசமே ஆன் லிலிக்கான தேர்ட் லெக்சரான த மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்றதுக்கான சம்மரி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டூ லெக்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்துடலாம். நான் உள்ள போகும்போது வந்து அந்த பாயிண்ட்டை எதுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம், இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிலிஜியன் விச் ஹாஸ் பீன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்ட் ஆர் த பாலிசி விச் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இட்ஸ் பா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைனுங்க. ரிலிஜியன் அப்படின்றதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லி வச்சு பேசியிருப்பாரு. தென் செகண்ட் பாயிண்ட், ஐ எம் என்டிவரிங் டு ட்ரேஸ் த ஃபார்ம் அண்ட் பியூட்டி ஆஃப் அனதர் கைண்ட் ஆஃப் கிளவுட், இதுல வந்து கிளவுட் அப்படின்றது வந்து லைஃபை ரெஃபர் பண்ணிருப்பாரு. It is even as a vapor that appears for a little time and then vanishes away. இதில் வந்துட்டு what is mean by life அப்படின்றதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட கோட் தான் இது. Sudden agony of the knowledge that the fabric of it was a fragile as a dream and the endurance of it as transient as the dew. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கோட். ஒரு சடனா வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணி ஒரு கோட் கொடுத்திருப்பாரு. மேன் வாக் இன் எ வெயின் ஷேடோ அண்ட் டிஸ்கவர் ஹிம்செல்ஃப் இன் எ வெயின், இதுவும் வந்து ஒரு கோட் தான். அது எதுக்கு அப்படின்றத நான் உள்ள போகும்போது சொல்றேன். Wells without water, clouds that are carried with the tempest to whom the mist of darkness is reserved forever. இது வந்து நிறைய kind of people சொல்லுவாரு, அதுல ஒரு kind of peopleக்கு வந்து இதை வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு. Snow in summer and as rain in harvest, இது வந்து JMW டர்னரோட பெயிண்டிங் பத்தி பேசுவாரு, அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கோட். Art can never be right unless its motive is right. இதுதாங்க மெயினான பாயிண்ட். ஆர்ட் பத்தி பேசும்போது இந்த பாயிண்ட சுத்தி சுத்தியே தான் பேசிட்டு இருப்பாரு. இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ட்ரஸ்ட் தேன் ஷிப்ஸ் அண்ட் ஆர்மிஸ், ஆர்ட் அப்படின்றது வந்துட்டு ஷிப் ஆர்மி எல்லாத்தையும் விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து கருதி பேசுவாரு. இப்போ இதுல இருக்கக்கூடிய அப்டிராக்ட நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்ட் அப்படின்றதுல இருந்து நம்ம ரெண்டு லெசன் வந்து லேர்ன் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பியூட்டிஃபுல் த ஆர்ட் பட் இட் இஸ் நாட் டூயிங் இன் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தென் செகண்ட் பாயிண்ட் ஆ, ஆர்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து பிளைன் பட் இட் வெரி ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து நம்ம ஒரு ஆர்ட் வந்து ரூல்க்கு அகெயின்ஸ்டா ஒரு மிஸ்ரூல் பண்ணிட்டோம், இல்ல அந்த பாத் வித்து அடுத்த பாத்ல போயிட்டோம் அப்படின்னாலே அதோட ரிசல்ட் வந்து என்னவாதான் கொடுக்கும் அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை தான் கொடுக்கும் அப்படின்றத பத்தி இப்ப சொல்லியிருப்பாரு. தென் ஃபைனலா வந்து மூணு ஆக்குபேஷன் பத்தி பேசுவாரு. அது வந்து அக்ரிகல்ச்சர், வீவிங் அண்ட் பில்டிங். நம்மளே ஆல்ரெடி சொல்லுவோம்ல, சாப்பிட சாப்பாடு, உடுக்க உடை, படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மூணு தான் வந்து ஃபர்ஸ்ட் நெசசிட்டிஸ் ஆஃப் சிவிலைஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியா வந்து எதுல முடிப்பாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து டேர்ன் பண்ணணும், எங்க இருந்துன்னா வார்ல இருந்து மர்சிக்கு வந்து டேர்ன் ஆகணும் அப்படின்றதான் கடைசியா சொல்லி முடிச்சிருப்பாரு. இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய சம்மரிஸ் பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து ஒரு காலேஜ்ல கொடுத்த ஒரு லெக்சர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு கொடுத்த ஹெட்டிங்ல இந்த சொசைட்டில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு ஓகே அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். அதே அந்த நேரத்துல நான் என்ன பண்ண விரும்பலன்னா, நான் யாரையும் வந்து தனியா தனிமைப்படுத்தி பேசி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தலாம் விரும்பல. பிகாஸ் நான் ஒருத்தரை வந்து புண்படுத்திட்டேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து புண்படுத்துற மாதிரி தான். அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் ரிலிஜியன் பத்தி பேசுறேன் பட் நான் கேஸ்ட் பத்தி பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்டே நான் வந்து கைவினை பொருட்கள், கலைகள் இதை பத்தி எல்லாம் வந்து அதுல எது ரொம்பவே சிறந்தவை அந்த மாதிரி பத்தி எல்லாம் நான் பேசுவேன். அதே நேரத்துல நம்பிக்கையும் நேர்மையும் தேசபக்தியோட எந்த அளவுக்கு வந்து இணைக்கப்பட்டு அப்படின்றத பத்தி எல்லாம் நான் பேசுவேன். இதனால யாரும் வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போதே இதுக்கான என்ன கோட் கொடுக்கிறாருன்னா, ஐ வில் இக்னோர் த லெட்டர் ஆஃப் த லா சோ டு ஸ்பீக் பட் நாட் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ரிலிஜியன் அப்படின்றது தான் வந்து ஒரு ஆர்ட்டோட ஃபவுண்டேஷனே வந்து ரிலிஜியன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்த விஷயமா எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, நான் நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப ஃப்ராங்கா பேசுறதுக்கு ஹெசிடேட் பண்றேன். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹவு ஃபார் மை ஆடியன்ஸ் ஆர் டிஸ்போஸ் டு கிவ் கிரெடிட் ஃபார் ரியல் நாலேஜ் ஆஃப் மை சப்ஜெக்ட், என்னோட சப்ஜெக்டுக்கு அந்த ரியல் நாலேஜ் எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து கிரெடிட் பண்றாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாரு. செகண்ட் திங் வந்து அதே மாதிரி அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் ஒரு க்வெஸ்சன் அந்த க்வெஸ்சன்ல வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா,
இந்த பீப்புள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா தே தாட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஒன்லி நாட் ஃபார் த மீனிங். என்னோட வேர்ட் மட்டும்தான் பாக்குறாங்க. பிகாஸ் நான் வந்து நான் என்ன பண்றேன், ரொம்ப ப்ரெட்டியா வந்து டுகெதர் பண்ணி ரொம்ப பிளசன்டான ஒரு எஸ்ஸே நான் வந்து கொடுக்குறேன், ரொம்ப கிளவரான ஒரு எஸ்ஸே நான் கொடுக்குறேன். இருந்தாலும் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வேர்ட் மட்டும்தான் நான் வந்து பாக்குறாங்க, பட் அதோட மீனிங் எதுவுமே வந்து அவங்க உள் நோக்கி போகிறது இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பிளெயின் லாங்குவேஜ் வந்து பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்றதையும் அவரே டினோட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் வேர்ட் மட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணல, அது கூட வந்து என்னோட தாட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் எப்போ சின்ன பிள்ளையா இருப்பேனோ அப்போ வந்துட்டு நான் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்தேன். எதை பற்றி அப்படின்னா இந்த பியூட்டி ஆஃப் த கிளவுட், அந்த கலர்ஸ் இந்த ஸ்கை, இந்த இதை பற்றிலாம் வந்து நான் ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்காக இருந்தேன். அவரோட கிளவுடோட பியூட்டி எப்படி இருக்கும், அது வந்து ஸ்கைல என்னென்ன கலர்ஸ்ல வந்து இருக்கு, எப்படிலாம் வந்து கலைஞ்சு போறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஆம் சின்சியர்லி ட்ரைங் டு கிளாரிஃபை அண்ட் அவுட்லைன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளவுட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஐ ஹோப் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இப்போ இருக்கிறதுக்கு, பிகாஸ் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிளவுட்ஸ்க்கு வந்து அண்டர்லைன் அண்டர்லைன் பண்ணினால சொல்ல முடியும், அவுட்லைன் கொடுக்க முடியும், அதே மாதிரி அதை வந்து கிளாரிஃபை பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கோட்ல கிளவுட் அப்படின்றத ரெஃபர் பண்றது என்னன்னா லைஃபை தான் வந்து சொல்றாரு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ் லைஃப் வந்து அதோட அவுட்லைன் என்ன, அதை கிளாரிஃபை பண்ண என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காருன்னா வாட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் லைக் அ வேப்பர். அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆவி, அதாவது நீராவி வந்து எப்படி இருக்கு, இங்க இருந்து மூவ் ஆகி கிளவுடா போகுது, அந்த கிளவுட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, கிடையாது. சின்ன நேரத்துல வந்து அது இங்க தோணும், அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே மறைஞ்சு போயிடுதுல, அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ அதை தான் வந்து அவர் மீட் பண்றாருங்க. உங்க லைஃப்ல வரக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும் என்னவா இருந்தாலும் அது இந்த நேரத்துல இங்க இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அது வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படின்றதான் வந்து லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா எதை பத்தி பேசுறாருன்னா அக்னி பத்தி பேசுவார். அதாவது சில பீப்புள் வந்துட்டு ரொம்ப வந்து ஓல்டா ரீச் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு எந்த ஒரு சேஞ்சஸ்மே ஒரு டிசப்பாயின்மெண்ட்மே எதுவுமே ஃபேஸ் பண்ணாம அந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது அந்த ஓல்டு ஏஜுக்கும் அதுல அந்த மிடில் ஏஜுக்கும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வருது, அப்பதாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து கேட்பாங்க. அவங்கள கேட்டாலும் நமக்கு தெரியுமா அந்த பிட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு, அந்த சடனா வந்தது வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அழகா காமிக்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு. தட் மேக்ஸ் தம் ஃபீல் ஹவு பிட்டர் வேர்ட்ஸ் தீஸ் ஆர் சடன்லி அப்படின்னு சொல்லிப்பாரு. அதுல வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா சூரிய ஒளி இருக்குல்ல அது எல்லாமே அப்படியே மங்கி போய் ஒரு சடன் எக்னி மூலமா அப்படியே வெளியில வருது, அது காமிக்குது ஒரு எக்ஸ்ட்ரீம் சஃபர் வெளியில வரும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர் வந்துச்சுன்னா அது வந்து பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப வந்து அந்த கிளவுட் வந்து எப்படி வந்து உடஞ்சு போகுமோ அந்த மாதிரி அவங்களும் உடஞ்சு போயிடுறாங்க. த கிளவுட் ஆஃப் தேர் லைஃப் அது வந்து உடையக்கூடியது. என்ன மாதிரி அதை வந்து எதோட கம்பேர் பண்றதுனா ஒரு ட்ரீம் மாதிரி உடையக்கூடியது. அவங்களோட ட்ரீம் எல்லாமே உடஞ்சு போச்சு அப்படின்னு தானே அர்த்தம், ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா. அந்த நேரத்துல அது என்ன மாதிரி போகுது அப்படின்னா ஒரு பனியை விட ஒரு பனித்துளி எவ்வளவு நேரங்க இருக்கும், கொஞ்ச நேரம் தானே இருக்கும், ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் இருக்குமா, ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து நீடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட லாஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவு தான், அவங்களோட சந்தோஷம் வந்து அந்த அளவு தான் இருக்கு. ஒரு சடனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சில பீப்புள்ஸ் வந்து பேசுறாரு. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, அவங்க சோகத்துல இருக்கும் போது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல, என்னன்னா லைஃப் அப்படின்றது வந்து கிளவுட் மாதிரி தானே. அப்படி இருக்கும் போது இந்த கஷ்டமும் என்ன ஆயிடும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிடும்ல, அது வந்து நிலையற்றது தானே, அதை ஏன் அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சோ மிஸ்டீரியஸ், இது வந்து ரொம்பவே மர்மமா இருக்கும், இதோட வேஸ் எல்லாமே வந்து டார்க்னஸ்ல ஹிடன் ஆயிருக்கும், இதோட ஃபார்ம் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ஸ்கியூரா இருக்கும், அதாவது ஒரு தெளிவற்றதா இருக்கும் அப்படின்றதையும் பத்தி பேசியிருக்காரு. நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஏன் அப்படின்னா இந்த வீணா வந்து இந்த மேன்லாம் வந்துட்டு வெயின் ஷேடோஸ்ல, அதாவது வீணான நிழல்ல தான் நடக்கிறாங்க, எதுக்கும் வந்து கவலைப்படுறதே இல்லை அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம். எந்த ஒரு மனுஷனுமே வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு மிதக்கத்திலே தானே இருக்கிறோம், அவங்களுக்கு வந்து உண்மையானது எதைக்குமே வந்து அவங்க என்ன பண்றது இல்ல, கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயமா என்ன சொல்றாருன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் பத்தி பேசுறாரு.
சோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. நீங்க வந்து எவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்துக்கோங்க, ஹவ் என்தூசியாஸ்டிக் அவர் பேஷன், நீங்க வந்துட்டு உங்களோட பெருமை வந்து எவ்வளவு ஹையா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. விச் இஸ் லைக் எ கிளவுட், கிளவுட் மாதிரி இருக்கக்கூடியது, ஒரு நிலையற்றதா இருக்கக்கூடியது, ஒரு மர்மமா இருக்கக்கூடியது, அதை வந்துட்டு அந்த லைஃப் வந்து நீங்க என்ன பண்ணிக்க முடியாது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த லைஃப் அப்படின்றது வந்து டிரான்சியன்ட் தான், மிஸ்டீரியஸ் தான், பட் இட் இஸ் சோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த லைஃப்ல இந்த ஹியூமன் சோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சோல்ல வந்து எப்படி இருக்காமா, அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபயர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கர் தேன் லைட்னிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல இருக்கக்கூடிய கிரேஸ் எல்லாமே மோர் ப்ரெஷியஸ் தேன் ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கூட அப்படியே அந்த எரியற தீ நெருப்பு வந்து மின்னலை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய கருணை வந்துட்டு ரொம்பவே ப்ரெஷியஸ், ரைனை விட ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் பீப்புள் பத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த ஏர்த் வந்து என்ன பண்ணிருமா, ரிமெம்பரே இருக்காது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நன்மை எந்த அளவுக்கு தீமை அப்படின்றதெல்லாம் வந்து ரிமெம்பர்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது ஏன் அப்படின்னா, இங்க வந்து நிறைய இன்ஃபைனட் செப்பரேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம், பீப்புளுக்கு நடுவுல வந்து இன்ஃபைனட் செப்பரேஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட சுருக்கமான வாழ்க்கை அப்படின்னா அது வந்து ரொம்ப பிரைட் பிளஸ்ஸிங்கா இருக்கு. அதை எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, மிஸ்ட் ஆஃப் ஈடனோட கம்பேர் பண்ணலாம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் கைண்ட், அதாவது வந்து இந்த உலகம் அப்படின்ற அந்த தோட்டத்துல வந்து தண்ணீர் கொடுக்கறதுக்காக அவங்க பூமியில இருந்து எங்க போயிட்டாங்க, மேல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாரு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாறி வர்றது, இந்த கடந்து வர்ற இந்த இருண்ட நிழலை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, இந்த கேணியில வந்து தண்ணியே இல்லாம இருந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஆட்கள். அவங்களோட வந்து இன்னொரு விஷயமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இட்டர்னல் டார்க்னஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கிற நடுவுல இந்த புயலுக்கு நடுவில் மேகம் வந்து வீசிட்டுனா எப்படி இருக்கும், அது இருக்கிற இடமே தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கம்பாரிசன் கொடுக்குறாரு. Then fourth வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப லாங் லைஃப் வாழ்றாங்க சிலர். அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க பார்க்க முடியும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே எப்படி பேரழிவுக்கு பக்கத்துல வந்து கூட்டிட்டு போகுது, அந்த கேட்டாஸ்ட்ரோபி பக்கத்துல வந்து எப்படி வந்து நம்மள ரொம்ப வேகமா கொண்டு செல்லுது அப்படின்னு அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே லாஸ், ஆர்ட், அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வந்து எதை பிலீவ் பண்றாங்க, வாட் பிலீவ் இன், எல்லாத்துலயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ரியல் நேச்சர் ஆஃப் லைஃப், அதோட பொட்டென்ஷியல் என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றதுலாம் நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். ரொம்ப தீவிரமான தனித்துவமான இந்த ரியல் நேச்சர் ஆஃப் லைஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சோ அப்ப வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மனசுல வந்துட்டு திடீர்னு ஒரு அன்பிளான் டிசப்பாயின்மெண்ட் மூலமா நான் வந்துட்டு என்ன பண்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நான் பிளானே பண்ணாம ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்கிட்ட வந்துருச்சு. அப்ப வந்து என் மனசுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங் இருக்கும், என்னோட ஓன் மைண்ட்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெவியான ஃபீலிங்ஸ் இருக்கும். இருந்த போதிலும் நான் என்ன பண்றேன், என்ன வந்து அந்த ஃபீலிங் வந்து வேஸ்ட் அப்படின்லாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த ஃபீலிங் கிட்ட இருந்து நான் வந்து என்னைய சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறேன், இல்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஒரு மாறும்போது, ஒரு தீவிரமான மாற்றத்தின் போது இந்த டிசப்பாயின்மெண்ட் கூட சில நேரங்கள்ல நல்லதுதான் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட் டைட்டன் இருக்கிறாருல, அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப டீப்பரா பாத்திருப்பாருல, இல்லைன்னா அந்த அந்தியில வந்து அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீப்பரா பாத்திருக்காரு. அதே மாதிரி நாமளும் வந்து நம்மளோட லைஃப்ல டார்க்கர் டைமை வந்து ரொம்பவே டீப்பரா பார்ப்போம் தேன் இட் ஷைன். நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட கஷ்டமா இருக்கிற நேரத்துல தானே நம்ம திருப்பி திருப்பி அதவே நினைச்சிட்டு இருப்போம், சந்தோஷமா இருக்கிற நேரத்தை திருப்பி யோசிக்கிறது ரொம்ப ரேர் தானே. சோ அதுதான் அவரும் சொல்லியிருப்பாரு. சோ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒர்க் ஆஃப் மேன் அப்படின்றது வந்து ஒரு சேட் ட்ரூத் தான், நிறைய அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன், பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நான் யூகிக்கிறேன், என்னத்தை யூகிக்கிறேன் அப்படின்னா, இந்த அயர்லாண்ட் பீப்புள் அந்த ஐரிஷ் ஹார்ட் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா, சின்சியர் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்து அதிகமா ரெஸ்பான்ஸ் பண்ணும். எதை விட அப்படின்னா, ஒரு அப்ட்ராக்ட் பிரின்சிபிளை விட இதுக்கு தான் வந்து அதிகமா ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் சஸ்பெக்ட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சோ நீங்க எல்லாருமே அவங்க உங்களோட மைண்ட வந்து ரெடியா வச்சுக்கோங்க, மேக் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு.
வெதர் நான் வந்துட்டு என்னோட கஷ்டத்தினால நான் பேசுறேன், நான் வந்துட்டு ரொம்ப ஏமாந்துட்டேன் அந்த பிட்டர்னஸ்ல பேசுறேன், இல்ல வந்துட்டு ஏமாந்த பீப்புளோட இன்சைட்டா பேசுறேன் அப்படின்னு நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. பட் ஐ ஹாவ் பீன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் ஹிஸ் ஆம்பிஷன். யாரெல்லாம் வந்து அந்த ஆம்பிஷன் மூலமா வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு சார்பா நான் பேசுறேன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க மைண்ட் ஆனா ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு அவரோட மிஸ்ட்ரி, அதாவது அவர் ஃபேஸ் பண்ண ஒரு ரெண்டு மிஸ்ட்ரியா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, அவரோட ஏஜ் வந்து ஒரு 20 to 30 இயர்ஸ்ல இருக்கும் போது அந்த பீரியட் தான் வந்து த ஸ்ட்ராங்கஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த இன்சிடண்ட் தான் ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. ஸோ இதுல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, JMW டேர்னரோட அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட எக்ஸலன்ஸ் எல்லா விஷயத்தையுமே வந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரெனால்ட்ஸ் டைம்ல இருந்து அந்த டேர்னர் தான் வந்து ஒரு கிரேட்டர் இங்கிலீஷ் பெயிண்டர் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. இந்த ரெனால்ட்ஸ் வந்து யாருன்னா ஜோஷ்வா ரெனால்ட்ஸ், ஒரு பெயிண்டர் தான். அவங்க வந்து 1723ல இருந்து 1792 வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து கிராண்ட் ஸ்டைல வந்து ப்ரொமோட் பண்ணவர். இதுதான் வந்து ரெனால்ட்ஸோட பத்தின ஒரு ஹிண்ட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, அந்த டைம்ல வந்து நான் ட்ரூத் ஆஃப் பியூட்டிக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன், ரொம்பவே வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்கேன். அதனால வந்து டேர்னரோட ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட் பிளேஸ்ல கொண்டு போய் வைக்கணும், அவர் உயிரோட இருக்கும்போதே நான் வைக்கணும்னு சொல்லி நிறைய நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அவருக்கே தெரியும் இது வந்து யூஸ்லெஸ், நம்ம வந்து பீப்புள் கிட்ட போய் சொல்றது வந்து யூஸ்லெஸ் தான் அப்படின்னு அவர் என்னை விட அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஈவன் தான் அவர் வந்து எனக்கு தேங்க் பண்ணாரு அண்ட் ஆல்சோ டிஸ்கரேஜும் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, பட் என்னோட எஃபர்ட்லாம் நான் வந்து காமிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட நான் வந்து ட்ரை பண்ணேன், நான் வந்து திங்க் பண்ணேன், எதுக்குன்னா அவரோட மோட்டிவேட் ஆன ஒர்க் எல்லாத்தையுமே வந்து பீப்புள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன், பட் இட் வாஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பீப்புள் வந்து அந்த டைத்துல வந்து என்னோட புக்ஸ் பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க, அதோட வேல்யூ பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, வேல்யூ ஆஃப் மாடர்ன் ஆர்ட் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், ஒரு கிராஜுவல் ஒரு படிப்படியா வந்துட்டு ஒரு விக்டரியை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நான் வந்துட்டு அந்த டேர்னரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே நேஷனல் கேலரியில காமிக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல வந்து நான் கமிஷன் ஆனேன். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 300 ஆஃப் நேச்சர் டிராயிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், கென்சிங்டனில் அங்கே வச்சு நான் காமிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அந்த ரூமுக்கு யாருமே வரல, யாருமே வந்து அந்த பெயிண்டிங்கை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டை அவர் கன்சிடர் பண்ணுறாரு. செகண்ட் திங், செகண்ட் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு இந்த பெயிண்டிங் வந்து ஃபுல் எனர்ஜி, அவரோட பெஸ்ட் எனர்ஜியை கொடுத்து தான் வந்து பெயிண்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் ஒரு லெஸ் என்தூசியாஸ்டிக்கோட சைட் பை சைடாக ஒரு ஆர்கிடெக்சரையும் அவர் வந்து கற்றுக்கிட்டாரு. பட் அது வந்துட்டு ரொம்ப விவேகமானது, அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் இவருக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. நான் என்னோட லாஸ்ட் லெக்சர் வந்து அயர்லாண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சது கூட ஒரு காரணம் இருக்குது. உங்கள் காலேஜில் வந்து நான் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பிகாஸ் உங்கள் காலேஜ் அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, பியூட்டிஃபுல் இன்ஜினியர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. அது எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரினிட்டியோட காலேஜை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூட நான் ஆசைப்பட்டேன், என்னோட லாஸ்ட் லெக்சர் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதில் வந்துட்டு நான் ஏன் வந்து அதை சொல்கிறேன்னா, அந்த பில்டிங்கில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். என்னத்தை என்ஜாய் பண்ணேன்னா, நான் எந்த பிரின்சிபல்ஸை வந்து நான் டீச் பண்ணணும்னு நினச்சேனோ அதை எல்லா பிரின்சிபல்ஸுமே நான் அங்கே வந்து பார்த்தேன். ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ணேன். பட் இப்போ ஆர்கிடெக்ட் பெஞ்சமின் வுட்வர்டோட பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அவரோட அழகான அந்த வரையப்பட்ட அந்த நினைவு சின்னத்தெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது இது வந்து இப்போதைக்கு பெரிய விஷயமா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆர்கிடெக்ட் பெஞ்சமின் வுட்வர்டு பற்றின ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவர் வந்து 1861 இறந்திருப்பார். அதாவது இவங்க லெக்சர் பண்ணுக்கு ஒரு 7 இயர்ஸ்க்கு பிஃபோரில் அவர் இறந்துட்டார். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பெஞ்சமின் வுட்வர்ட் தான் வந்து ஒன் ஆஃப் த ட்ரூஸ்ட் அண்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியை வந்து பில்ட் பண்றதுக்காக தாமஸ் டீன் வந்து வுட்வர்டோட சேர்த்து ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அதை கட்டுறதுக்கான பொறுப்பை வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் கூட அழைக்கப்படுது. இதுக்கு ஷார்ட்கட்ல நம்மளுக்கு சப்போஸ் எக்ஸாம்ல வந்துட்டு OUMNH அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இது இதுதான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் போது அந்த ஃபீல்டை பத்தின டிஸப்பாயின்மெண்ட்டை பேசக்கூடாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வுட்வோர்ட் இருந்திருந்தாருன்னா நான் அதை பேசியிருக்க மாட்டேன். பட் வேற வழியில இப்போ நான் பேசித்தான் ஆகணும். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த எல்லா விஷயமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு, ஒரு பொருந்தாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்துட்டு அந்த நாங்கள் ரொம்பவே வந்து அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்றத வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் நாங்கள் கண்டுபிடிச்சப்ப இருந்ததுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதாவது டுடேஸில் வந்துட்டு அது ரெக்லஸ் லக்ஸுரியாக இருக்கு, டிஃபார்மிங் மெக்கானிசமாக இருக்கு, அண்ட் குவாலிட்டி மிசரி ஆஃப் மாடர்ன் சிட்டிஸ் வந்துட்டு பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இன் பிகினிங் நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அது எப்படி இருந்துச்சுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட், எஸ்பெஷலி வந்து எங்கே இருந்ததுன்னா இங்கிலாண்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஒரு சம் அட்டென்ஷன் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா ஆர்கிடெக்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் ஃபேமும் ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சில இடங்கள்ல வந்து இன்ஜின் ஃபைனான்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அக்லியா இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது அந்த ஆர்கிடெக்சர் வந்து ஃபுல்லா போய் ரீச் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வந்து நல்லபடியா கிடைச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாதுல. அப்போ இது வந்து என்னது, அது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ நாங்க படிச்ச அந்த ஸ்கூல்ல, நான் எந்த ஸ்கூல்ல ரொம்ப விரும்பி போய் அந்த ஆர்கிடெக்சரை படிச்சனோ அந்த ஸ்கூல்ல இருந்து என்ன நன்மையை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இப்ப போய் நான் எங்கேயுமே வந்து அந்த ஆர்கிடெக்சரை வந்து ரொம்ப அக்லியா நான் பார்க்க மாட்டேன்ல, எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லால இருக்கணும். அப்ப இல்ல, அப்ப இது வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஃபெயிலியரா நான் கன்சிடர் பண்றேன். தட் இஸ் அ செகண்ட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து டைவர்ட் ஆகி நான் மெஜஸ்டிக் மவுண்டன்ஸ் கலர்ஸ் ஆஃப் லைஃப் பார்த்தோம் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் என்கிட்ட வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து சொல்லி உங்களை வந்துட்டு நான் உங்களோட பேஷண்ட்டை வந்து நான் டெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற பாயிண்ட்டையும் அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா எதை பற்றி பேசுகிறாருன்னா, ஒரு மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான நிறைய டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன நினைப்பாரு, லைஃப் அப்படின்றது ரொம்ப வெறும் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைப்பாரு, ஒரு தற்பெருமைக்காக தான் அந்த லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிப்பார் அப்படின்றதையும் அவரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏமாற்றுறதுனால நாம மட்டுமா ஏமாறுவோம், நம்மள மாதிரி எல்லாருமே ஏமாறுவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்மளே சொல்லுவோம்னா நம்ம எங்கேயாவது போய் ஏமாந்துட்டோம்னா ஐயோ நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாந்துருவாங்கப்பா அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. ஸோ அதுதான் அவரும் வந்து சொல்றாரு. பிளஷர் அப்படின்றதுலாம் வந்து இமேஜினேஷன்ல தான் வரும், பட் இந்த எசன்ஸ் ஆஃப் கிளவுட்ல வந்துட்டு அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, எந்த ஒரு ஃபயரும் கிடையாது. முதல்ல சொன்னாங்களா அந்த ஹியூமன் சோலுக்கு ஃபயர்லாம் இருக்குன்னு சொல்லி, இவங்க வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு பர்சன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த ஹியூமன் சோலுக்குலாம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, எந்த ஒரு ஃபயரும் கிடையாது, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் மாதிரி அந்த கிளவுடை வந்து போய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரனா வரலாம். எந்த இடத்துல கிளவுட் யூஸ் பண்ணாலும் அது வந்து ரெஃபர் டு லைஃப் தான். ஸோ இந்த சேம் ஃபீலிங்கை வந்து யார் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா அலெக்சாண்டர் போப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட போயம் லைன்ஸ் தான் வந்து இங்கே சொல்லி இடையில வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா எசேஸ் ஆன் மேன், அலெக்சாண்டர் போப் எழுதினா எசேஸ் ஆன் மேன் அப்படின்றதுல இருந்து எபிஸ்டில் செகண்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து 1733-1734 எழுதப்பட்டது. இதுல ஃபர்ஸ்ட் மூணு போது வந்துட்டு 1731 பினிஷ் பண்ணிட்டாரு, 1733 வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எஸ்ஸேஸ் ஆன் மேன் எபிஸ்டில் செகண்ட வந்து வேற என்னவா அழைக்கலாம்னா ஆஃப் த நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் காட்ஸ் கிரேட்டர் டிசைனை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ இவரோட போயம்க்கு மாறாக எனக்கு தோணுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா கிளவுட் அப்படின்றது அதாவது லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெயிண்டட் ஒன் கிடையாது, இட் வாஸ் டெரிபிள் அண்ட் இம்ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து ஒரு ரீசன் என்ன, ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அதை முழுசா வந்து அதோட சட்டத்திருத்தங்கள் அதோட மீனிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணல, ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதுதான் ரீசன். நான் வந்துட்டு அதுக்கு ட்ரையும் பண்ணல, அதை வந்து ஒரு கரெக்ட் ஒரு ரைட் எண்ட்ல வந்து வச்சு பாக்குறதுக்கு நான் வந்து என்ன பண்ணல, ட்ரை பண்ணல அப்படின்றதையும் அவரே சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதே நேரத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சக்சஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாமே வந்து கம் ஃப்ரம் பவர் ஆஃப் லோவர் பர்பஸ்ல இருந்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட நான் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். அதாவது குறைந்த நோக்கத்தோட குறைந்த சக்தியில இருந்து கூட வரப்பட்டது அப்படின்லாம் வந்து நான் நிறைய இடத்துல மாதிரி அந்த மாதிரியான ஆர்ட்டும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் பாத்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. பட் இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன பண்றேன், ஆர்ட் பிகம் ஸ்ட்ராங் எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா என்னோட ஹோப் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்போதான் வந்து அது அறிவிக்கப்பட்டது. விச் தே சர்வ்ட், அது வந்து எங்கெல்லாம் வந்து சர்வ் பண்ணாங்கன்னா ரிலீஜியன்ல வந்து சர்வ் பண்ணிக்காங்க, லாஸ் ஆஃப் லைஃப்ல சர்வ் பண்ணிக்காங்க. ஸோ அதனாலதான் ரிலீஜியனை வந்து நான் என்ன பண்றேன், ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லி
அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆர்ட் கேன் நெவர் பி ரைட் அன்லஸ் இட்ஸ் மோட்டிவ் இஸ் ரைட். இதாங்க பாயிண்ட். அதாவது ஆர்ட் அப்படின்னு வந்து எப்ப வந்து கரெக்டா இருக்கணும், உன்னோட மோட்டிவ் வந்து ரைட்டா இருந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். உன்னோட மோட்டிவ் ரைட் ஆகாத வரைக்கும் உன்னோட ஆர்ட் வந்து கரெக்டா இருக்காது அப்படின்றதான் அவரோட பாயிண்ட். ஈவன் நீங்க வந்து இன்னும் வந்து நிறைய மோட்டிவ்ஸ் உங்ககிட்ட இருக்கு, பட் நீங்க வந்து அந்த வந்து ஒழுங்கா வந்து லேர்ன் பண்ணல. அதோட ரூல்ஸ் என்ன, அது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த கெப்பாசிட்டியை வந்து நீங்க வந்து அந்த ஸ்கில்ல வந்து கரெக்டா வந்து கத்துக்கல அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆயிடும், ஒரு பெர்ஃபெக்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இது வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு இன்கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு சின்ன கோடு மட்டும் வரைஞ்சிட்டு எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்சர் தான் இது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ வந்து வரைய தெரியாதவனை பத்திலாம் நான் பேசிட்டேன், அப்போ வரைய தெரிஞ்சவனை பத்தியும் நான் பேசணும்ல. அப்போ அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அட்ரஸ் த பீப்புள் ஹூ ஹாவ் த ஸ்கில். அவரை பத்தி என்ன கோட் கொடுக்குறாருன்னா, You have the gift. It's powerful gift. Serve your nation faithfully with it. It is greater responsibility than ships and armies. In the and the quote. ஸோ இப்போ வந்து ஷிப் ஆர்மிஸ் எல்லாத்தையும் விட நீ தான் வந்து என்ன பண்ணியிருக்க, ஒரு கிரேட்டரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிஃப்ட். அதை வச்சு நீ என்ன பண்ணணும், நேஷன் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்ட் மஸ்ட் ஹாவ் நோபல் மோட்டிவ்ஸ், அதுக்கு வந்து ஒரு உன்னதமான நோக்கம் கட்டாயமாக இருக்கணும். நான் வந்துட்டு எப்பெல்லாம் வந்து ஆர்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பொயட்ரி, ஒரு ஸ்கல்ச்சர், ஒரு பெயிண்டிங், எதுவாகவே இருந்தாலும் அது வந்து எதை வந்து டீச் பண்ணணும், டிவைன் ட்ரூத்ஸை வந்து அது டீச் பண்ணணும். அதான் வந்து அது வந்து என்ன பண்ணாது, அந்த காடை பற்றின எந்த ஒரு அக்யூரேட்டும் வந்து கொடுக்காது அப்படின்றத பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு விஸ்டம் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃபை வந்து ரொம்ப அழகாக வந்து டீச் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. பட் நாம என்ன பண்ணல, அதுக்கான அக்கறையில இல்ல, நம்ம கிட்ட அந்த மாதிரியான ஒரு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அக்கறை இல்லாம இருக்கிறது தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்றதையும் சொல்ல வராரு. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியும் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அதுல யாரையாவது நான் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு எஸ்டேட் பத்தி நான் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் சொல்றேன், அதுக்கு வந்து அவ்வளோ ஃபென்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா எக்ஸ்பிளனேஷனுமே நான் கொடுக்குறேன். ஆனா அது எங்க இருக்கு அப்படின்றத நான் கொடுக்கல. அது மேபி ஈஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, ஆர் அட் ஆன்டிபோட். இந்த நாலு இடங்களில் இருக்கலாம். ஆன்டிபோட்னா வந்து நேரெதிரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு சப்போஸ் கொஷினில் வந்து இந்த நாளை தவிர வேறு எது கொடுத்துருந்தாங்களோ அதை வந்து அவரோட ஒர்க்கில் மென்ஷன் பண்ணலை, இந்த நாளைய இடம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா, அந்த எஸ்டேட் வந்து பெரிய எஸ்டேட் அப்படின்றது மாத்திரம் தான் தெரியும். அப்படிங்கும்போது நீ வந்து என்ன பண்ணியிருப்ப, சும்மா உட்காந்துருப்பியா? நிச்சயமாக மாட்டேன். அதை நீ கண்டுபிடிச்சிட்டு எந்த அளவுக்கு வேகமாக கண்டுபிடிக்கிறோ அது உன்னோட இது அப்படின்னு நான் சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் நீ சும்மா உட்காந்துருப்ப? நிச்சயமாக மாட்டேன். அதுக்கான ரன் பண்ணிகிட்டே இருப்ப, அது எங்கே இருக்குது என்ன பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டே இருப்பேல. அதுல இருந்து நீ வந்து $160,000 ஏர்ன் பண்றதும், அதுக்கப்புறம் வந்து $485,000 வந்து ஏர்ன் பண்றதும் உன்னோட கையில தான் இருக்கு. நீ வந்து எந்த அளவுக்கு ரைட்டா வந்து காண்டாக்ட் பண்றியோ அதோட கையில தான் இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அங்க முன்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு, இவர் என்ன ஆர்ட் பத்தி பேச வந்துட்டு என்னமோ பேசுறாரு, நம்ம சர்ச்ல வந்து சண்டே சண்டேஸ் கேட்கற மாதிரி பேசுறாரு, ஹெல்ல பத்தி பேசுறாரு, ஹெவனை பத்தி பேசுறாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன், இந்த ஹெல் அண்ட் ஹெவன் எல்லாம் வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கான்பிடண்டா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்க தலைக்குள்ள ஓடுது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஸ்டியன்ல வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி வேர்ல்ட்ல வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு கிரேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியல. அவங்க யாருன்னா டான்டே அண்ட் மில்டன். அவங்க மாட்டன் தான் வந்துட்டு என்னது அந்த ப்ரீஸ்ட் அண்ட் ப்ரீச்சர்ஸ் பத்திலாம் வந்து பேசும், சாரி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ப்ரீஸ்ட் அண்ட் ப்ரீச்சர்ஸ், அவங்கள பத்திலாம் நான் வந்து பேசல அப்படின்னு சொல்ல. நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு புது வேர்ல்ட டிஸ்கவர் பண்ணதை பத்தி மட்டும் தான் பேச போறேன். ஏன்னா பிகாஸ் நம்ம மில்டன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே அதை பத்தி தான் பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்கல்ல, அதனால வந்து முன்னாடி அவேர்னஸ் கொடுத்துறாரு. நான் வந்து ப்ரீஸ்ட பத்தியோ இல்ல ப்ரீச்சர்ஸ் பத்தியோ பேச போறது கிடையாது, மில்டன் டான்டேவை எடுத்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த புது உலகத்தை பத்தி தான் நான் வந்து பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மில்டன்ல வந்துட்டு எதை பத்தி பேசுறாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபால் ஆஃப் ஏஞ்சல்ஸ் பத்தி பேசியிருப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருக்கு.
அதே மாதிரி டான்டேவோட இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே தீவிரமானது. இது வந்து விஷன் மாத்திரம் கிடையாது, பட் த வைல்டஸ்ட் விஷன் எ ஹியூமன் மைண்ட் எவர் ஹேட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஃப்ளாரன்டைன் கேர்ள் அதாவது பியாட்ரிஸ் பத்தி பேசுவார்ல, அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பியாட்ரிஸ் அப்படின்றது வந்துட்டு யாரு வந்து சாரி இது வந்து எது சிம்பிள் பண்ணுதுன்னா, சிம்பிள் ஆஃப் டிவைன் லவ் அப்படின்றதுதான் சிம்பிள் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு கிரேட்டர் பீப்புளை பத்தி பேசுறாரு. யாருன்னா ஹோமர் அண்ட் ஷேக்ஸ்பியரை பத்தி பேசுறாரு. அதுல வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஹோமர் ஷேக்ஸ்பியர் ரெண்டு பேருமே வந்து சென்டர்ஸ் ஆஃப் மாரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறாரு. இவங்களோட திங்கிங்ஸ் எல்லாமே அப்படியே அந்த சுத்து வட்டாரத்தை சுத்தி சுத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த கிரீக் மேன் எல்லாமே வந்து எஜுகேட்டட் வித் ஹோமர்ஸ் லிட்ரேச்சர், ரோமன் எல்லாமே வந்து கிரீக் லிட்ரேச்சர், இட்டாலியன், பிரெஞ்சு, இங்கிலீஷ் இவங்க எல்லாமே வந்து ரோமன் லிட்ரேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்து எஜுகேட் பண்ணிக்கிறாங்க. பட் வாட் அபவுட் ஷேக்ஸ்பியர்? அவரோட டைம்ல இருந்து நம்ம அழகா வந்து மெஷர் பண்ணலாம் என்னன்னா, எவ்ரி பர்சனோட கிரியேட்டிவ்ல இருந்து அவங்களோட அறிவுல இருந்து அவங்க எந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியரை லேர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ் இஸ் அ மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் க்வெஸ்சன் கேட்டிருப்பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரை பத்தி பேசுறாருன்னா ஹோமரை பத்தி பேசுறாரு. அதுல வந்து இலியட் அப்படிக்கல இதை விட சோகமான படம் ஒண்ணு இருக்கா அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல ஆக்கிலஸ் அப்படின்ற அந்த கேரக்டரோட மெயின் ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் எதை பத்தி பேசுறாருன்னா ஷேக்ஸ்பியர்னு சொன்னார்ல, ஷேக்ஸ்பியர்ல ஹென்றி எயிட்ல ஆக்ட் 4 சீன் வந்து 2 வந்து பேசுறாரு. அதுக்கப்புறமா எந்த என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாருன்னா, ரஸ்கின் வந்துட்டு இதுல இந்த வரைக்கும் ஆர்ட் பத்தி பேசிட்டாரு. இந்த ஆர்ட்ல தான் அந்த ரெண்டு அப்டிராக்ட் நான் சொன்னேன்ல, ஆர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ணல, கரெக்டான டைத்துக்கு பண்ணல. அதாவது வந்து ஒரு கரெக்டான மோட்டிவோட நம்ம அதை பண்ணல, அதோட லாஸ் எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ணல. அதே மாதிரி ஆர்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து, ஆர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப பிளெயின் பட் இட் வெரி ப்ரெஷியஸ் அப்படின்றத மென்ஷன் பார்க்க. நம்ம ரூல்ஸை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி பேசணும், அகெயின்ஸ்ட் பண்ணி ஒரு ஆர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்ட்டுக்கு ஒரு கன்க்ளூஷனையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதை விட கஷ்டம் வேற ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆக்குபேஷன் பத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், வீவிங் அண்ட் பில்டிங். அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய பேர் அவங்க தான் வந்து விவசாயமே பண்றாங்க, இருந்தாலும் ஹங்கர் மூலமா இறந்த எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறாரு. செகண்ட் திங் வீவரிங், அவங்க நெசவாளர்கள். நெசவாளர்கள் தான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து வீவ் பண்றாங்க. இருந்தும் அந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு மோசமான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறத நான் எத்தனை தடவை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. ஒரு பில்டிங், ஒரு ஆர்கிடெக்சர் கட்டுறவங்க, இவங்க விஷயத்தையும் வந்து இந்த 3 ஆக்குபேஷன் பத்தியும் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் நெசசிட்டிஸ் ஆஃப் சிவிலைஸ்டு லைஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கடைசியா வந்துட்டு என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து லாட்டின் கற்றுக் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்றோம், ஆனா இப்ப நம்ம என்ன விஷயம் நம்ம பண்ணணும், வி ஹாவ் டு டேர்ன் ஒர்க் ஆஃப் வார்ல இருந்து மர்சிக்கு வந்து டேர்ன் ஆகணும். அதாவது ஃபைட்ல இருந்து, ஃபைட் ஃபார் நம்மளோட கண்ட்ரிக்கு ஃபைட் பண்றோம் பாத்தீங்கன்னா, அதுல இருந்து அவே ஆகி நம்மளோட கிங்லி பவர்க்கு வந்து லாயலா இருக்கணும். நம்ம கிட்ட எப்பயுமே நம்பிக்கை இருக்கணும். எதை விட ஒரு அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க நம்பிக்கையை விட பெரிய விஷயம் என்னன்னா, வில் ஆஃப் காட், அதாவது காடோட அன்பு வந்து அதை விட பெரிய விஷயம். நம்மளோட வந்து அந்த காடோட நேம், அவரோட நேச்சர் ஆஃப் காட் வித் அஸ் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா எந்த பாயிண்டோட இந்த அதை லெக்சரை முடிக்கிறாருன்னா, ஃபார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தீஸ் இஸ் லவ். எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னது, லவ் அப்படின்றதோட இதை முடிக்கிறாரு. ஐ ஹோப் ஸோ இந்த லெக்சரோட மீனிங் சம்மரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.